இன்றைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலே உதயன் ஊடகத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 26/11 தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தையும் ஒரு செய்தியையும் பத்திரிகையில் வெளியிட்டதாக கூறப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையிலே நான் முதலிலே அந்த விசாரணைக்கு இரண்டு ஆட்சேபனைகளை முன்வைத்தேன். முதலாவது என்னுடைய ஆட்சேபனை, இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை, டிசம்பர் 4 தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ள விஷயம் முற்றுமுழுதாக வந்து அந்த சட்ட ரீதியாக இந்த அறிக்கையில் தாக்கல் செய்யப்படவில்லை. அந்த அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்ட விடயத்திலே வந்து 109 பிரிவின் கீழே இந்த வழக்கில் முறைப்பாளராக பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பவர் வந்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரசாத் பெர்னாண்டோ. அவர் முறைப்பாடு செய்திருக்கிறார் மைனர் ஒஃபென்ஸில், அதாவது சிறு குற்றங்கள் உள்ள பிரிவில் உள்ள ஓஎஸ்சிக்குத்தான் விருத்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். இங்கே ஒரு விடயத்தை நான் முன்வைத்தேன் என்னவென்று சொன்னால், சட்டத்தின் பிரகாரம் ஒருவருடைய முறைப்பாடு வருமாக இருந்தால், அது பிணை வழங்கப்பட முடியாத ஒரு குற்றத்தை புரிந்திருப்பதாக ஒரு முறைப்பாடு வருமாக இருந்தால், அந்த முறைப்பாட்டை அவர் உடனடியாக அதே அதிகாரமுள்ள நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் அவ்வாறான அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை. இரண்டாவது விடயம், அப்படி அறிக்கை சமர்ப்பிக்க முடியாவிடின் உடனடியாக அவர் தனக்கு மேல் அதிகாரிக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்று அவருடைய அறிவுறுத்தலின்படியே இந்த மற்ற விடயங்களை செய்திருக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களையும் இந்த போலீசாரால் செய்யப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத, சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அறிக்கை என்றபடியால் கனம் நீதிபதி அவர்கள் இங்கே முதலாவது சந்தேக நபராக பெருக்குறிப்பிட்டவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற வாதத்தை நான் முன்வைத்தேன். இரண்டாவது என்னுடைய பூர்வாங்க ஆட்சேபனை என்னவென்று சொன்னால், முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த முறை அறிக்கை தாக்கல் செய்யும்போது போலீசார் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், முதலாவதாக சரவணபவானையும் முதலாவது சந்தேக நபராகவும் மற்ற உதவி எடிட்டரை ஆசிரியரை இரண்டாவது சந்தேக நபராகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் கடும் ஆட்சேபனை தெரிவித்தேன், இவர்கள் இவரையும் சந்தேக நபராக குறிப்பிட்டது சட்ட ரீதியற்ற செயல்பாடு, சட்டத்துக்கு முரணான செயல்பாடு என்று. ஏனெனில் இனங்களுக்கிடையே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுமாக இருந்தால், தண்டனை சட்டக்கோவை பிரிவு 120 அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுமாக இருந்தால், அந்த குற்றச்சாட்டை போலீசாரினால் விசாரணை செய்யப்பட்டு அந்த விசாரணை அறிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு சட்டமாதிபர் திணைக்களம் தான் முடிவெடுக்க வேண்டும். இது இனங்களுக்கிடையே முரண்பாடு ஏற்பட 120 பிரிவின் கீழே குறிப்பிட்ட நபர்கள் குற்றம் செய்திருக்கிறார்களா இல்லையானதை தீர்மானிக்க வேண்டியவர் சட்டமாதிபர். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே அது பிரிவு 120 தண்டனை சட்டக்கோவில் 127 பிரிவில் தெளிவாக கூறப்பட்டிருக்கு. சட்டமாதிபருடைய எழுத்து மூலமான ஒரு ஆவணம் இல்லாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இவர்கள் அப்படியான ஒரு ஆவணத்தை சட்டமாதிபருக்கு அனுப்பி அவருடைய அங்கீகாரத்தை பெற்றோ அல்லது அதே போன்று சட்டமாதிபருடைய எழுத்து மூலமான அத்தாரிட்டி அதிகாரத்தை இவர்கள் பெறவில்லை. பெறாமலே சேவை பெறுவரான முதலாவது சரவணபவான் அவர்களை சந்தேக நபராக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே சந்தேக நபர் என்பதிலிருந்து அவர் விலத்தப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். ஏனெனில் அந்த அறிக்கை சட்டமாதிபருடைய அதிகாரம் இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கை தாக்கல் செய்து அவரை சந்தேக நபராக்கினால் அது வந்து முற்றுமுழுதாக சட்டத்துக்கு முரணானது என்ற வகையிலே இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியதுடன், மூன்றாவதாக நான் முன்வைத்த விடயம் என்னவென்றால், மிக முக்கியமான விடயமாக முன்வைத்தேன் என்றால், இந்த 26 2020 வந்த பத்திரிகையிலே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்புலை பிரபாகரனுடைய படத்தை பிரசுரித்து அதிலே போட்டிருக்குது, இன்று இவருடைய பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் என்று. இங்கே அடுத்த செய்தியை கூறப்பட்டிருக்குது, அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது 2009 முன்னர் வேலுப்புலை பிரபாகரனுடைய பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார்கள் என்றும், அதன் பிறகு 2009 யுத்தத்தின் பிறகு களவாக மறைவாக அதை கொண்டாடினார்கள் என்றும், பிறகு 2016-18 வந்து ஒழித்து 16-18 வெளிப்படையாகவே அதை கொண்டாடப்பட்டது என்றும், இப்பொழுது அப்படியான அவருடைய பிறந்த தினத்தைக்கு ஒன்று கூடுதல், அது வந்து தண்டனைக்குரிய ஒன்று கூடுதல் தண்டனைக்கு பெற வேண்டிய குற்றம் என்று அரசு அறிவித்திருந்தபடியினால், அந்த விடயத்தை மட்டும்தான் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அங்கே அந்த செய்தியிலே வந்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த செய்தியில் கூறப்படவில்லை, நீங்கள் ஒரு பிரபாகரனுடைய பிறந்தநாளை கொண்டாடுங்கள் என்றோ
அல்லது ஒன்று சேருங்கள் ஒன்று அங்கு கூறப்படவில்லை. அங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிற விடயம், ஒரு செய்தியை அரசினாலே வெளியிடப்பட்ட ஒரு செய்தியை, அந்த செய்தியை ஜனநாயகத்தின் நான்காவது தூணான பத்திரிகை ஊடகங்கள் அந்த செய்தியைத்தான் மக்களுக்கு கொண்டு சென்றன. இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள், தனிப்பட்ட குரோதம் காரணமாக. மேலும் இந்த செய்தியில் வந்து இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும், உதயன் பத்திரிகையில் மட்டும் இந்த செய்தி வரவில்லை, இதே தினத்திலே காலை கதிர் பத்திரிகைகள் இருக்கிறது, அதே போல் வலம்புரி பத்திரிகைகள் இருக்கு, இதே விடயம் இருக்கின்றது. அதை விட வடக்கு தெற்கிலிருந்து வெளிவரும் பத்திரிகையான லங்காதீப்பில் இருக்கிறது, டெய்லி மிரர் என்ற ஆங்கில பத்திரிகையில் டிபிஎஸ் ஜெயராஜர் கட்டுரை இருக்கிறது. இந்த 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 ஆறு பத்திரிகைகளையும் அந்த படம் இருக்கின்றது. ஆனால் இவருக்கு மட்டும், ஆகவே இந்த என்னுடைய கட்சிக்காரரான சிரமணனுக்கு மட்டும் இந்த வழக்கை தாக்கல் செய்து அவருடைய தனிப்பட்ட குரோதம் காரணமாக என்பதை வலு தெளிவாகப்படுகின்றது. அந்த குரோதத்துக்கான காரணம் என்னவென்றால், 2020 அக்டோபர் மாதம் 23 ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வெளிவந்தது. அந்த செய்தியில் போலீஸ் பொறுப்பதிகாரி ஒரு பெண்ணினுடைய முறைப்பாட்டை பதிய மறுத்து விட்டார். அதன் பிறகு அந்த பெண் வந்து பொலிஸ்மா அதிபருக்கு முறைப்பாடு செய்து அதன் பிறகுதான் அந்த முறைப்பாடு பதியப்பட்டது. அந்த செய்தி வந்தது தனக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துகின்ற கோபத்தின் காரணமாகத்தான் இவர் சரணமோகனுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த குற்றச்சாட்டுகளை இந்த தாக்கல் செய்தது சட்ட ரீதியாக பிழையானது மட்டும் மற்றது தனிப்பட்ட முறையிலே குரோதம் காரணமாக தாக்கல் செய்யப்பட்டு வலு தெளிவாக தெரிய வருகின்றது. இந்த அடிப்படையிலே என்னுடைய வாதத்தை முன்வைத்தேன். அந்த வாதத்தை இரண்டாவது சந்தேக நபரான உதவி ஆசிரியருக்காக ஆஜராகிய சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய வாதத்திலே கூறினார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு வந்து இந்த நீதிமன்றத்தினால் விசாரிக்கப்பட முடியாது என்ற ஒரு ஆட்சேபனை முன்வைத்தார். அதன் பிறகு அவர் தனது வாதத்திலேயே கூறும்போதே நீதிமன்றத்துக்கே கூறினார், ஜனாதிபதி சட்டத்தினை தவராசு அவர்கள் வைத்த 124 பிரிவின் கீழ் சட்டமாதிபரின் அதிகாரத்தை எழுத்து மூலமான ஆவணத்தை பெறாமல் இந்த வழக்கு தாக்கல் செய்தது தவறு என்ற அவரது வாதத்தை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அது தெரிவித்தார். இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட கணம் நீதிபதி அவர்கள், நீதவான் அவர்கள் தனது தீர்ப்பிலே கூறினார், சந்தேக நபர் என்று பெயர் குறிப்பிடப்பட்டு இங்கு நீதிமன்றம் வரும் முதலாவது இரண்டாவது எதிரிகளை சந்தேக நபர் என்று கூறப்பட்டவர்களை அவர்களை நான் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்வதாக எங்களுடைய வாதத்தை ஏற்று அவர்கள் என்னுடைய வாதத்தை ஏற்று சுமந்திரன் அவர்கள் இரண்டாவது பிரதிவாதியின் வாதத்தையும் ஏற்று அவர்களை இன்று விடுதலை செய்தார். விடுதலை செய்து அதன் பிறகு இந்த வழக்கு விடயம் வந்து அவர்கள் விடுதலையாகி இன்று விடுதலை செய்யப்பட்டனர்.